நாமக்கல் மாவட்டம் எழச்சிப்பாளையம் எலிமேடு பகுதிகளில் 60-க்கும் மேற்பட்ட தெருக்கூத்து கலைஞர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். கோவில் திருவிழாக்கள் பொது நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் தெருக்கூத்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருவாயை ஈட்டி வந்தனர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டதால் தெருக்கூத்து கலைஞர்கள் வருவாய் இல்லாமல் தவித்தனர். வருவாய் இழந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கு தமிழக அரசு தலா 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கியது. இந்நிலையில் தங்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். எட்டாவது குழந்தையாவது, இதை வைத்து நாம் இனிமேல் சிறப்பாக வாழலாம் கண்ணி. நான் உன்னை கேள்வி கேட்டது தவறாக இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளு. சங்கர மகாராஜா, அதனால உனக்கு இந்த குழந்தை வேண்டும் அல்லவா? 16 வருடம் கழிந்த பிறகு இந்த குழந்தை நான் வளர்த்து வருகிறேன். 16 வருடம் கழிந்த பிறகு இந்த குழந்தையை நான் உன்னிடத்தில் வந்து ஒப்படைக்கிறேன். தெருக்கூத்து கலைஞர்கள் குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் ஸ்வீட்சம் என்ற அமைப்பை தொடங்கி அதன் வழியே தெருக்கூத்து கலைஞர்களுக்கு ஆன்லைன் வாய்ப்புகள் வழங்கி வருகின்றனர். முதல் நிகழ்ச்சியாக மகாபாரதத்தில் பீஷ்மர் பிறப்பு என்ற கதையில் தெருக்கூத்து கலைஞர்கள் நடிக்கும் நிகழ்வு ஆன்லைன் வழியே ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பப்பட்டது. இதனை 100-க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சிறிய அளவு கட்டணமும் வசூலிக்கப்பட்டது. வணக்கம். என் பெயர் ராம். நாமக்கல் மாவட்டம் எழச்சிப்பாளையம் பகுதியை சேர்ந்த தெருக்கூத்து கலைஞர். இன்றைக்கு உலகளாவிய கொரோனா நோய் தொற்றினால் பல துறைகள் இயங்காமல் இருக்கின்றது. அந்த துறைகளில் கலைத்துறை முக்கியமான இடம் வகிக்கிறது. தெற்குத்து கலைஞர்களும் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை எப்படியாவது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே நாங்கள் நாமக்கல் மாவட்டம் எழச்சிப்பாளையம் எலிமேடு பகுதியை சேர்ந்த தெற்குத்து கலைஞரின் வாரிசுகளான அனைவற்ற பேர்களும் இணைந்து சுவிக்சம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் மூலம் தெற்குத்து ஆனது இன்று இணைய வழி தெற்குத்து நிகழ்வை நடத்தியிருக்கின்றோம். இந்த நிகழ்வானது இந்த நிகழ்வின் மூலம் வரக்கூடிய நன்கொடைகள் கட்டணங்கள் அத்தனையும் வைத்து வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கும் தெற்குத்து கலைஞர்களுக்கு அந்த நிவாரணமாக போய் சேரும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக கடந்த 4 மாதமாக கலைஞர்களெல்லாம் ரொம்ப வருமானம் இல்லாமல் படிக்க வாழ்வாதாரம் இல்லாமல் படிக்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் 4 மாதமாக நாங்களும் தெருக்கூத்து கலைஞர்களாகிய நாங்களும் சும்மா தான் இருக்கிறோம். வேறு வேலைக்கு போனாலும் அந்த வேலை மறுபடியும் நாடகம் வந்துட்டால் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கும் எங்கள் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. வேறு வேலையும் எங்களுக்கு தெரியாது. தெருக்கூத்து ஆடுறவங்களுக்கு கூத்து மட்டும்தான் தெரியும். அதனால் திருவிழாக்கள் எங்கேயும் போடல. திருவிழாக்கள் போடாதனால கூத்து நடத்தலை. நடத்த முடியாமல் 4 மாதமாக இருந்ததுனால எல்லோரும் சேர்ந்து எளிமேல் எழுச்சிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் சேர்ந்து நாமளே ஒரு இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்லி தமிழகத்திலேயே ஒரு முதல் முறையாக இந்த ஒரு ஆன்லைன் மூலியமாக ஒரு தெருக்கூத்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ரசிகர்கள் எங்களை காட்டிலும் தெருக்கூத்து ரசிகர்கள் பல ஊரில் இருக்கக்கூடிய ரசிகர்களெல்லாம் எங்களை விட சிறப்பாக பணி செஞ்சு எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. உங்களை போல் இருக்கக்கூடிய சேனல்களும் அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இதே மாதிரி தொடர்ந்து வார வாரம் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறையா இது போன்ற நிகழ்ச்சிகளை இனிமேல் வார வாரம் நாங்கள் வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தினேஷ். இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக வாழ்வாதாரம் இழந்திருக்கக்கூடிய நிறையா தொழில்களிலே இந்த நாடக கலையும் ஒன்று. அதை மீட்டெடுக்கும் விதமாக சுவாமி விவேகானந்தர் இளையோர் கலை மற்றும் சமூக மேம்பாட்டு மையம் அதாவது ஸ்விக்ஸம் சார்பாக இணையவழி தெருக்கூத்துன்னு சொல்லக்கூடிய கூகுள் மீட் அந்த ஆப்பிலிருந்து நாங்கள் தெருக்கூத்து நடத்தினோம். இதற்காக பல ஆர்வலர்களும் பல ரசிகர்களும் வந்து எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இருந்தாலும் அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த தெருக்கூத்து நாடக கலைஞர்களுக்கு ஏதாவது உதவியானது செய்ய வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கோரிக்கையானது வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.